श्रीमान्वेङ्कटनाथाय कविताखिगचेसरी वेदान्ताचार्यवैद्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तु गुरुपरम्पराय नमः. इदपर्यन्तम् ஸ்லோகங்கள் மூணு ஸ்லோகங்கள் இந்த வைகரணத்தில் அந்த மூணு ஸ்லோகத்தில் சேவிச்சுக்கோம். இப்போ இது சேவிக்கணும், சூத்ராஸ்தான் பார்க்கணும். மதுர சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம் ந பிரயோஜன அப்படின்றது பிரம்ம ஜெகத்காரணம் நபதி, பிரம்மமானது ஜெகத்காரணம் ஆகாது. ஏன் பிரயோஜனவத்துவம் அப்படின்றதுனால இதை தெரிஞ்சுக்கணும். பிரம்மமானது பிரம்ம ஜெகத்காரணமாக ஆகாது. ஏன் அப்படின்னா பிரயோஜனவத்துவா. பொதுவா லோகத்துல ஒரு காரியம் அப்படின்னாலே அது பிரயோஜனம் இருக்கும். இதுவோ சிருஷ்டி, சிருஷ்டி என்ன, அந்த சிருஷ்டிக்கு இது ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அந்த பிரயோஜனமானது பிரம்மத்துல வரவே வராது. ஏன்னாக்க அந்த பிரம்மத்துக்கு சுவார்த்தமோ பராத்தமோ எந்த பிரயோஜனமும் வராது. ஏன்னா அது எப்போ பார்த்தோம் இல்லையா, சுவார்த்த பிரயோஜனம்னா வாஸ்து சமஸ்தகாமன். அதனால வாஸ்து சமஸ்தகாமனா இருக்கிறதுனால பரமாத்மாவுக்கு சுவார்த்த பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரியாக பராந்த பிரயோஜனம் இருக்கலாமா அப்படின்னாக்க, இதுவோ துக்க பகுலமா இருக்கு. இந்த பிரபஞ்சம் துக்க பகுலமாகும். ஒரே வேறுபாடுகள், விசித்திரமானது, வித்தியாசங்கள், பல தாரதமியம் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டத்திலேயே கொடுக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை போய் பரார்த்த பிரயோஜனம் எப்படி சொல்ல முடியும்? அதனால அதுவும் கிடையாது. அதனால பரபிரம்மமானது, அதனால பரபிரம்மமானது இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக ஆக மாட்டாது அப்படின்னு முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம். நான் பிரயோஜனவத்வா சித்தாந்த சூத்திரம் லோகவத்து லீலா கைவல்யம். லோகவத்து தூ அப்படின்றதுனால பூர்வபக்ஷம் புரிடும். லோகவத்து லீலா கைவல்யம், லோகத்தை மாதிரி லீலா கைவல்யம். லீலை தான் இந்த பிரயோஜனமே. லீலா லீலையில கேவலம்னாக்க லீலா தான் அப்படின்னா லீலையில கேவலா பிரயோஜனம். லீலா மாத்திரமே இங்க பிரயோஜனம். பிரமாவுக்கு லீலை உண்டிதான் பிரயோஜனமே. அது தூன்றது அவதாரணமாக வச்சுக்கலாம். லோகவத்து லோகத்தில் ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா வந்து எப்படி தான் இருப்பான், அவனுக்கு எல்லாமே அறிஞ்சிருக்குது. ஆனா பந்து எடுத்து விளையாடுறான், பந்து விளையாடுறான், தாயக்கு விளையாடுறான். இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லையே. அவன்தான் எல்லாத்தையும் அடைஞ்சுட்டானே, எல்லாத்தையும் அடைஞ்சு அவனுக்கு இந்த இந்த விளையாட்டுலாம் எதுக்கு அப்படின்னாக்கா பொழுதுபோக்கா விளையாடுறான். அந்த மாதிரி விளையாட்டாதான் இதெல்லாம் இருக்கு அவனுக்கு. அவன் எப்படி விளையாடுவானோ அந்த மாதிரி சர்வேஸ்வரனுக்கு இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இது மூணுமே அவனுக்கு வந்து விளையாட்டா போறது. விளையாட்டா இருக்கிறதுனால அவனுக்கு ஆனந்தமா இருக்காது. அதுல போறது அது இதெல்லாம் எல்லாமே அவனுடைய சங்கல்ப மாற்றத்தினால நடக்கிறது. சிருஷ்டியும் சங்கல்ப மாற்றத்தினால, ஸ்திதியும் சங்கல்பம், அத மாதிரி இதுவும் சங்கல்பம், இது சம்ஹாரமும். அதான் அகில போன ஜென்ம பங்காது லீலே அப்படின்னு அகில அகில புவன ஜென்ம கேமன ஸ்திதி, ஜென்மன்னா சிருஷ்டி ஆட்சி, கேமன்ன ஸ்திதி, பங்கம்னா பிரளயம், ஆதி அப்படி ஆதிசப்தத்தினால அனுப்பிரவேசம் நியமனம் இவைகள்லாம் அதெல்லாம் எல்லாம் சொல்லப்படுறது அங்க அர்த்தம் பண்றார். அது மாதிரி எம்பெருமான் வந்து சங்கல்பத்தினாலேயே நல்லா விளையாட்டாவே கழிச்சுட்டு இருக்கான். விளையாட்டாவே கழிச்சுட்டு இருக்கிறதுனால அவனுக்கு இதெல்லாம் பிரயோஜனமானது லீலைதான் சிருஷ்டிங்கிறது அப்படின்ட்டு ரெண்டாவது சூத்திரத்துக்கு அர்த்தம் வந்துச்சு. அது லீலா சப்தத்துக்குலாம் அர்த்தம் சொல்லணும். சுயம் பிரயோஜன வியாபார, அது மாதிரி சுப்ரீத்தியர்த்த வியாபார, அனாயாச வியாபாரம். நாமெல்லாம் மகாராச வியாபாரம் பண்ணா கூட எதுவுமே நமக்கு வருது இல்லை.
ஆனா சர்வேஸ்வரனும் அனாயாச வியாபாரத்தை அனாயாச வியாபாரத்தினால எல்லாத்தையும் பண்ணி விடுறான். சங்கப்ப மாத்திரத்தினாலேயே நினைச்ச மாத்திரத்தினாலே எல்லாத்தையும் முடிச்சுடுறான் முடியும். அதனால அனாயாச வியாபாரம் அனாயாச வியாபாரம் அப்படின்னு சொன்னாரு. அதனால பெருமாளுக்கு எல்லாம் உத்தமன் சுவாமி சாக்கிய பிரகாரம் லீலை தான் அனாயாச வியாபாரம் அர்த்தம். அது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால லீலையே பிரயோஜனம். உடனே கேள்வி வருது, லீலையே பிரயோஜனம் சொன்னாக்க விசித்திர சிருஷ்டி இருக்கு எப்படி வரும்? ஏன்னா அன்னைக்கே பார்த்தோம் பாருங்க, ஒருத்தன் தனிக்கனா இருக்கான், ஒருத்தன் தரித்திரனா இருக்கான், ஒருத்தன் பண்டிதன், இன்னொருத்தன் பாமரன், இன்னொருத்தன் பராக்கிரமசாலி, இன்னொருத்தனும் ரொம்ப துர்பலமா இருக்கான். இப்படி விசித்திரமானா எத்தனை பார்க்கணும்? இப்போ அதுக்கு என்ன பெருமாள் லீலையா பண்றான்னாக்கா இது எவ்வளவு தூரங்கள் அவனுக்கு வந்து வைஷம்யம் தோஷம் வந்துருக்குது. வைஷம்யம்னாக்க பட்சபாத தோஷம். அந்த மாதிரி நைர்மண்யம் நேர்மண்யம்னாக்க நிஷ்காரண்யம் எப்படி இல்லை என்பதும் அவனுக்கு. அது மாதிரி பட்சபாதம் இருக்கு. இந்த மாதிரி தோஷம் இருக்கிறதுனால இது ரெண்டுமே சரியில்லையே அப்படின்னு கேள்வி வருது. பட்சபாதம் வரும், அதி கோரமான துக்கமான இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுனால இது வைஷம் நிஷ்காரண்யம் தோஷம், நிஷ்காரண்யம் தோஷம் ரெண்டு வருது. இந்த ரெண்டு வந்ததுனாக்க அது பெருமாளுக்கு ஏற்பட்ட தோஷம். ஒரு பெரிய உடனா இருக்கக்கூடியவன் அவன் என்ன பண்ணுவான்? பூர்த்தியா கஷ்டப்படுறத பார்த்தாக்க தயையோட தய என்ன இருக்கார் பாஷகர் பரதுக்க அசகிஷ்ணுதா. அதுக்கு சுவாமி எழுதியும் சாய்க்கிறார், பரதுக்கு நிராசிக்கிறா அப்படிங்கிறார். பிருத்தியாருடைய துக்கத்தை போக்கு கதில் வச்ச அது இல்லாம என்ன இருக்காரு? ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நானும் கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்ப பெருமாளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம்? தயனாக்கா ஐயோ இவன் கஷ்டப்படுறானே, அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிற இச்சை வருது பாருங்க, அதுதான் தயங்கிற சொல்றேன். ஏகதேசிகள் பல துக்க துக்கித்தொன்னுக்கா பிரத்யாருடைய துக்கத்தை பார்த்துட்டு தானும் அழகிறது, அதுதான் தய அப்படிங்கிறா. அதுக்கு ஆண்டவன் அழகா சொல்லிட்டார், அதனால சொன்னாக்கா கையாளாகத்தனும் அப்படின்னு இருக்கும். கையாளாகத்தனும் ஒரு சர்வசக்தனா சர்வஜனா இருக்கணும் போய் தன்னால முடி தன்னால முடி அவனால முடியலன்னு இருக்கும். அதனால அவனால சொல்றியோட அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? அதனால பரதுக்க முக்கியத்துவம் சொல்றதை காட்டணும். பரதுக்க நிகழ்ச்சிதான் இன்னொருத்தருடைய துக்கத்தை நிராகரணம் பண்றது இச்சை, தோக்கடைப்பதில் இச்சை, அதுதான் தயை அப்படிங்கிற சுவாமியம். ஒரு தாயார் மாதிரி ஏற்கனவே சொல்றதும் பாருங்க, ஒரு குழந்தை வந்து அழுது குழந்தை கஷ்டப்படுதுன்னாக்கா அதை பார்த்த உடனே இவ அத்தனை உதாரணம் பண்றா, அந்த குழந்தை சித்திக்கு வச்சு லாலனம் பண்றா எல்லாம் பண்றா, அவனுக்கு ஏதாவது சுவார்த்தம் இருக்கான்னு அதுல தன் குழந்தை நல்லா இருக்கணும். அது ஒழிஞ்சுதான் நான் குழந்தை நாளைக்கு நம்மளை காப்பாற்ற போறதா உணர்த்த போறதா என்ன எதுவும் கிடையாது, அந்த சிந்தனையே கிடையாது அவன். அவருடைய சிந்தனைலாம் ஒன்னே ஒண்ணுதான், தன்னுடைய குழந்தை க்ஷேமமா இருக்கணும், அவங்க குழந்தை கஷ்டப்பட்டுறக்கூடாது. எங்க அம்மா லெட்டர் எல்லாம் போட்டாங்க, எல்லாருக்கும் இப்படிதான் முதல்ல கேட்கிற கேள்வி, என்ன பார்த்தாலோ அல்ல இதுவாலோ என்ன சாத்தே சாத்தையா, என்ன மாத்திரா சமானாஸ்தி மாத்திரா சமானாஸ்தி சரீர போஷணே பாரியா சமானாஸ்தி சரீர தோஷனே சிந்தா சமானாஸ்தி சரீர சோஷனே பிதா சமானாஸ்தி ஞானசிய போஷணே அப்படின்னு இருக்கு சுலகம். அதாவது அம்மாவை காட்டிலும் உடம்ப போஷிக்கிறதுல யாரும் கிடையாது, ஆண்டியாவை காட்டிலும் உடம்ப போஷிக்கிறதுல சந்தோஷப்படுத்துறதுல வேற யாரும் கிடையாது. அது மாதிரி தகப்பனார் காட்டிலும் வந்து ஞானத்தை கொடுக்கறதுல வேற யாரும் இல்லை. கடைசியில சிந்தனை பண்ற மாணவோ எப்ப பாரு சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறேன், அதை காட்டிலும் உடம்பை எரிக்கிறது அப்படியே வத்தரிச்சிடும். அதுக்கு அது அது சமயம் எதுவும் கிடையாதுன்னு, அதனால தயார் அதனால தயை இருந்து சொல்றது அது தயக்கு ரொம்ப வைபவம்.
அந்த தயது இல்லாம போயிடும். எம்பெருமானுக்கோ தயா தயா தயான்னு சொல்லிட்டு இருக்கோம், பெருமானுக்கு அது போயிடுமே, மாதிரி பட்சபாத தோஷம் வந்துடுமே. அதனால என்ன சமாதானம் சொல்றீங்கோ அப்படிங்கறத மூணாவது சூப்பத்தி நான் கேட்டதுக்கு பதில் சொல்றேன். வைஷம்யனேர் வைஷம்யம் நைர்கிரண்யம், வைஷம்யன் பட்சபாதம், நைர்கிரண்யம் அப்படின்னாக்க நிஷ்காரண்யம் தயம் இல்லாம இருக்கிறது, இது ரெண்டும் தோஷம் வந்துடுமே பெருமானுக்கு அப்படின்னு கேட்டாக்க என்ன கிடையாது. சாபேக்ஷத்வம் இருக்கு, அபேட்சிக்கிறது எதிர்பார்க்கிறது. என்னது கர்ம சாபேக்ஷத்துவம் இருக்கு, கர்மாவை எதிர்பார்த்துதான் அவாவா பண்ற புண்ணியபாப ரூப கர்மாக்களை அபேட்சிச்சுதான் எம்பெருமான் பலத்தை அனுகிரகிக்கிறான். அதனாலதான் இந்த லோகத்துல வந்து ஏழை பணக்காரன், பராக்கிரமச்சாரி அதே துர்பலன், அது மாதிரி ஒருத்தன் பண்டிதன் ஒருத்தன் பாமரன், இப்படின்னா லோகத்துல இருக்கிறது காரணம் இந்த புண்ணியபாப ரூபம் தான், கர்மாக்கள் தான் சொல்றது. அது சாதுகாரி சாது பவதி, பாபகாரி பாபி பவதி, பாப்போ பவதி புண்ணிய புண்ணியன கர்மனா பவதி பாப பாபின அப்படின்னா அது நல்லதை பண்ணாக்க அவன் நல்லவனா ஆயிடுறான், நல்லவனா பிறப்பான், பாவத்தை பண்ணாக்க பாப்பியா பிறப்பான். அதனால புண்ணிய கர்மத்தினால புண்ணியன் அப்படின்னு உனக்கு பேரு, பாபகர்மத்தினால பாவின்னு உனக்கு பேர் வந்துருக்கு. ஆகவே இந்த மாதிரி லோகத்தை வந்து பெருமாள் கர்மாவை அபேட்சிச்சுதான், அந்தந்த ஜீவராசிகள் இருக்காளே அவ பண்ற கர்மாக்கள் அபேட்சிச்சு அதை ஹேதுவா வச்சிருந்துதான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். பராசரர் சொல்ற நினைக்கமாத்தமேவா மேவாசோ சிருஜ்யா நாம் சர்க்க கர்மணி, சிருஜ்யங்கள் படைக்கப்படுகின்ற இந்த சேதனங்கள் இருக்கு அவைகளுடைய சிருஷ்டி கர்மாவில படைப்பு கர்மாவில எம்பெருமான் அசு நினைத்த மாத்திரமேவ பொதுவான காரணம் உண்டுதான், பொதுவான காரணம் தான். ஏன் அப்படின்னா முக்கியமான காரணம் எது தெரியுமோ, படைக்கப்பட பொருளுடைய சக்திகள் தான், அதுதான் காரணம். விபூதாக எதோவை சிருஜ சக்தியா, இங்க சக்தி என்ன கர்ம சக்தின்னு பேரு, அவனால அனுஷ்டிக்கிற கர்மா அந்த கர்ம சக்தியை வச்சுட்டுதான் அவன் சிருஷ்டிக்கிறான் சர்வேஸ்வரன். அதனால பொதுவான காரணம் ஏற்கனவே சொன்ன பாருங்க பெருமாள் சுவாமி சாய்க்க போறாரு, கொஞ்சம் சாதாரண கேட்டு சரியில தீர்த்தம், தீர்த்தம் இப்படியோ அப்படிதான் ஜலம் வந்து பாய்ச்சணும், அந்த விவசாயம் வந்து ஜலம் பாய்ச்சணும்னாக்க பொதுவான காரணம் ஜலம்ன்றது, முக்கியமான காரணம் அந்த விதையோட சக்தி தானே, அதுதான் இங்க. அதனால பிரதான காரணி பூதாக எதோவை சத்திய சக்தியா, அதனால இந்த இதுல நிமித்தத்தை தவிர்த்து அவங்கிட்ட வேற விஷய காரணம் கிடையாது. பெருமான் கிட்ட நிமித்தமே இந்த இடத்துல பொதுவா சிருஷ்டிக்கிறவன் அர்த்தம், அது மாதிரி உபாதான காரணம் இல்லைன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அதனால அவங்கிட்ட அது ஒண்ணுதான் இருக்கு. அதனால ஒரு பொருள் ஒரு சக்தியா ஒரு பொருளானது அந்தந்தருடைய அந்தந்தருடைய வஸ்துவனுடைய சக்தியினாலதான் பதார்த்தத்துவத்தை அது அடையாது. பதார்த்தத்துவத்தை அந்தந்த வஸ்து தன்னுடைய சக்தியினாலதான் கர்ம சக்தியினால அடையாளம் தெரியுது. அதனால இந்த பெருமாள் கிட்ட அந்த தோஷமே வராது. ஒத்த நல்லது பண்ணாக்க நல்லவனா பொறுக்கிறான், பணக்காரனா பொறுக்கிறான், தனிக்கனா பொறுக்கிறான், இப்படி எத்தனையோ இதெல்லாம் அவனுடைய கர்மாவனுடைய பலனையை தவிர்த்து அவனுடைய கர்மாவனுடைய பலனையை தவிர்த்து இது கிடையாது. அந்த இந்த இது இல்லை, இது பெருமாளுடைய தோஷம் இல்லை, பெருமாளுடைய தோஷம் இல்லை, பெருமாள் எந்த ஒரு இதுவும் காரணத்துக்கு இதுவே இல்லை. பகவத்கீதையிலையும் பெருமாள் அழகா சொல்லிட்டு போயிட்டார், இதுல இவ்வாறு இந்த கர்மாக்கள் இருக்கிறதே நமே கர்மாணி இல்லை என்ன வந்து இந்த சிருஷ்டி முதலான கர்மாக்கள் இருக்கு அவைகள் தான் லிம்பந்தி என ஒட்டாது, என்னை சம்பந்தப்படுத்தாது, எனக்கு சம்பந்தமே கிடையாது.
அவன் கர்ம பலைய சுத்திருக்கா, எனக்கு இந்த கர்ம பலத்துல எனக்கு ஸ்பிரக கிடையாது, இந்த மாதிரி நான் சுட்டித்தேன்னு எனக்கு என்ன பலன் வரப்போகுது, எனக்கு ஒன்றும் பெரிய பலனே அதனால கிடையாது, நான் எதிர்பார்க்கல, எனக்கு வேண்டாம் இந்த பலனே, எனக்கு எதுவுமே வேண்டாம், அப்படிதான் நான் இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் இந்த கர்மாவோட எனக்கு இச்சை இல்லை. ஏன்னா நான் அந்த அவாவாளுடைய கர்மாக்கள் மூலமாக நான் லோகத்தை சிருஷ்டிக்கிறேன் அவ்வளவுதான். இதனால எனக்கு ஒரு இது கிடையாது, அது ஒத்துதலும் இல்லை, சம்பந்தமும் இல்லை. ஏன்னா அது கர்மாவதான பண்றேன், நான் சுதந்திரமாக பண்றேன், இந்த விடயத்துல கர்மா அபேஷிச்சு பண்றேன். இதுக்கு அழகான உதாரணம் எப்படின்னாக்கா, மொத்தம் வந்து உபாசனம் பண்ணலாம், உபாசனம் பண்ணா அவன் மோஷத்தை கொடுக்குறான், ஒரு யாகத்தை பண்ணான்னாக்கா சுருக்கத்தை கொடுக்குறான், அதே பாபத்தை பண்ணான்னாக்கா பாப பலனை தரான். அதனால எல்லா அபரவாளுடைய அனுப்பிக்கிற கர்மாக்கள் அதான் நான் பண்றேன், நான் எதுவும் சொல்ல எதுவும் பண்ணவில்லை அப்படின்னு நான் சொல்றேன். அங்க பரமக்கியத்தில நல்லா அத்தியாயத்து, அதனால இங்கே அப்படித்தான். ஆகவே வைஷமியம் நைர்குணியம் நைர்குணியம் கிருஷ்ணாருண்யம் அப்படிங்கிறது வரவே வராது. வைஷமியம் நைர்குணியே சாபேக்ஷத்வா கர்ம சாபேக்ஷத்வா தரத்துக்கிட்ட அப்படித்தானே வேதம் சொல்றது, வேதம் அந்த மாதிரி சொல்லிடுச்சோம். அதனால இந்த இது இல்லை, இந்த தோஷமே பெருமாளுக்கு வராது. உடனே அவன் கேள்வி கேட்கணும், அப்படி இல்லை உனக்கு சிருஷ்டிச்சாலும் வச்சுக்கோங்க, சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லையே, சரே பௌமியது மகராசி ஏக்கமே ராஜ்யம் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த சமயத்துல ஜீவராசிகளும் இல்லை, அத மாதிரி அவர்களுடைய கர்மாக்களும் இல்லை. அப்ப இருக்கிற இந்த பிரம்மன் தான் கர்மாக்களுக்கு அனுகுணமாக ஜீவராசிகளுக்கு இது கொடுக்கிறது, பலத்தை கொடுக்கிறது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. கர்மாக்களே இல்லை, கர்மாக்களே இல்லைன்ற சமயத்துல, கர்மாக்களே இல்லைன்ற சமயத்துல இந்த கர்மாவுக்கு அனுபவம் கர்மாக்களுக்கு அனுகுணமாக இந்த மாதிரி சிருஷ்டி பண்றது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்ற, கர்ம அவிபாகாதிச்சு அவிபாகம் விபாகமே இல்லையே, ஏன்னா சேதனா சேதனமே இல்லையே, எப்போ கர்மான்றதும் தெரியாது யாருக்கும், எல்லாமே அழிஞ்சு போடுறது புதையத்துல. அப்ப சிருஷ்டிக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாததுனால இந்த பரமாத்மா உத்தரம் தானே இருந்தது, அப்படியானாக்க கர்மா இல்லை அவிபாகா விபாகமே இல்லை. நீயே சொல்றக்க நாம ஒரு விபாகம் உலகம் தசை அனர்க தசை அப்படின்னு அந்த மாதிரி சமயத்துல எப்படி எந்திரமான கர்மாக்கள் குணமாக உணர சிருஷ்டிக்கிறான், வைஷம்ய நைபுணியம் இல்லை, பட்சபாதனம் இல்லை, நிஷ்டாரண்யமும் இல்லை அப்படின்னு எப்படி நீ சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கணும் ஒரு பட்சி. நான் கர்ம அவிபாகாதிச்சே அப்படின்னா என்ன அனாதித்வா உபபத்தியதே சாபி உபலப்தியதே அனாதித்வா, இந்த இயற்கையே ஜீவன்கள் ஜீவன்களும் அனாதியா இருக்கு, அனாதியா இருக்குது ஜீவன்கள். என்னென்னமோ நஜாயதே மரியதே வாழி தச்சது நித்தியோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோகதாதி காமாம் ந ஜாயத்தே உற்பத்தி இல்லை, ந மரியதே பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. பெருமாளும் சரி நித்த சூரிகளும் சரி முக்தாளும் சரி பத்தாளும் சரி யாருக்குமே இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை அப்படிதான் இருக்கா. அப்படி இருக்கச்சே இங்க வந்து ஜீவனே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அதனால அனாதி இவா முத்திரம் அனாதி இல்லை, இவாளுடைய கர்மம் குணம் அனாதியா இருக்கு, இவாளுடைய கர்மா குணம் அனாதி, இவன் மன்ற பண்ணிபாக கர்மாக்குளம் அப்படியே இருந்திருக்கு. இதுல வந்து கீதா பாஷத்துல சுவாமி சாய்க்கிற தாத்பரியம் தெரியல, அந்த கர்மா கடக்க இல்லைன்னு வச்சுக்கோ கூட ஒரு குழந்தை பிறந்த உடனே அழகு பசி, உடனே அந்த குழந்தைக்கு பாலை விட்டு தலையா, அந்த பாலை சாப்பிட்ட உடனே அந்த குழந்தைக்கு தாகம் அடங்கிடுறது பசி அடங்கிடுறது, ச
பத்து வருஷமா விளையாட ஆரம்பிச்சிருக்கிறது தூங்க ஆரம்பிச்சிருக்கிறது. அந்த குழந்தை எப்படி தெரிஞ்சது? அதாவது நமக்கு பசி எடுத்ததுன்னா காரணம் பால் போட்டாக்கா நமக்கு திருப்தி ஆகிடும், பசி சாந்தி ஆகிடும், தாகம் சாந்தம் ஆகிடும். அதுக்கப்புறம் நிம்மதியா நம்ம இருக்கலாம் எப்படி தோணித்தது, எப்படி தெரியுது? எப்போது ஜென்ம வளர்த்தம் இல்லாம அதனால முடியாது அப்படின்னு திருக்கேர் சுவாமி எழுதிருக்கீங்க பத்திரிகை. அதனால இந்த அவிபாக அதிகம் ஆட்சேபம் பண்ணும் நக்க என்ன அவிபாகாதி சே அப்படின்னா அது தப்பு. அனாதித்தா ஜீவனும் அனாதி. அதே மாதிரியாக ஜீவனுடைய கர்மாக்கள் இருக்கு பாருங்களோ அதுவும் அனாதி, அதுவும் அனாதி. ரெண்டுமே ஜீவனுக்கும் அனாதித்தம் இருக்கு, கர்ம பிரவாகம் இருக்கு, அதுக்கும் அனாதி இருக்கு. ஏன்னாக்க இது வந்து உபபக்தி, இதுதான் உபபக்தி. என்ன பொருந்து பொருந்திருக்கிறது கூட ஜீவனே இல்லை கர்மாவே இல்லைன்னு சொல்லிவிட்டா தப்பா போயிடும். ஜீவன் இருக்கிறான், எப்படி இருக்கான்? நாமரூபமாக சூன்யமா இருக்கான். அது ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், அசத்வாயில மட்டும் ஆசி சமுதாயத்த இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சமாகர்ஷாக்கு ஒரு சூத்திரம் வந்தது, அந்த சூத்திரத்துக்கு சொல்லிட்டு போயிட்டேன். அதனால நாமரூப விபாக அனர்கதத்தை, நாமரூப விபாக அருகதத்தை, நாமரூப விபாக அனர்கதத்தை எது அப்படின்னாக்கா சிருஷ்டிக்கு முன்னாடி பழைய தசை, அந்த தசையை தான் நீ அவிபாக அப்படின்னு சொன்ன. ஜீவன் இல்லைன்னு இல்லை, சூக்ஷ்மமா ஜீவன் இருக்கான், அதனால அவனுக்கு சரீரம் எல்லாம் இல்லை, சரீரம் இந்த கரணக்கடை பயன்கள் இல்லை. அந்த மாதிரி அவங்ககிட்ட சூக்ஷமா அவனுடைய கர்மாக்களும் ஒத்துட்டு இருக்கு. அந்த கர்மாக்களை தருணமாகதான் எந்திரமான திருஷ்டிக்கிறான். அதனால அனாதித்தா அனாதியா இருக்கிறது, அது உபபத்தியதை உபபத்தியா ஆகும். அது மாதிரி உபலப்தி இருக்கு, ஸ்ருதியிலேயே உபலப்தி இருக்கு. தேசம் தெரிய அவியாகிரமாசி தன் நாமரூபாபியாம் வியாக்கிரியத, இது அவியாகிரமா இருந்தது இந்த பிரபஞ்சம், சேதனம் அச்சேதனம் எதுவுமே தெரியாம சூக்ஷமா வந்தது. அப்புறம் என்ன பண்ணா இந்த பரமாத்மா என்ன பண்ணிச்சு அப்படின்னாக்கா உடனே வியாகரணம் பண்ணி எடுத்தோம், நாமரூப வியாகரணம். வியாகரணம்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம், அவ்வியாகரணம்னாக்கா பிரிக்காம இருக்கிறது, சேர்ந்து சமுக்தமா இருந்தது. இப்போ பிரிச்சாச்சு, நம்ம பிரித்த பிரபஞ்சத்தை இது வாக்கியம். அதே மாதிரி சூர்யா சந்திரன் கோ தாத்தா எதா பூர்வ கல்ப எது, சூரியன் சந்திரன் போன கல்பத்தில் எப்படி இருந்ததோ அது மாதிரி இந்த கல்பத்திலையும் எம்பெருமான அவர்களை படைக்கிறான், சூரியனையும் சந்திரனையும். அதனால எதுவுமே தோஷம் இல்லையே. பெருமாள் சொல்ற புருஷன் செய்த வித்யநாதி உபாபதி, அச்சேதனமான பிரகிருதியே அனாதின்னு சொன்னாக்கா சேதனனான ஜீவன் இருக்கானே அவன் போய் பிறப்பு வரப்பு உண்டு அவனுக்கு வருமா? பிரகிருதியே அனாதி. ஆனால் பரமாத்மா ஜீவன் சர்வாத்மனா அனாதிதான். என்ன அர்த்தம்? பிரகிருதிக்கு வந்து பிரவாகமா இருக்கும், மாறிட்டே இருக்கும், ஆனா ஜீவன் மாறமாட்டான். அதனால இந்த கர்மான்றது இருக்கு. ஏன்னா ஜீவன் அனாதியா இருக்கிற மாதிரி சம்சாரமும் அனாதியா இருக்கு, அதனால கர்மாவும் அனாதியா இருக்கு. அதனால கர்மாவை காரணமாக தான் இந்த சிருஷ்டியே வருது. இப்படி விசித்திர சிருஷ்டி, பணக்காரன் ஏழை பண்டிதன் பிராமணன் விசித்திர சிருஷ்டிலாம் வந்தது காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த கர்மா தான். அதனால பெருமாள் வந்து பக்ஷபாதம் பார்க்கிற கருணை இல்லாம இருக்க அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே சரிஞ்சா அமைஞ்சிட்டு இருக்கு. அதனால நாலு சூத்திரங்கிறனால முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். கடைசி சூத்திரம் சர்வ தர்மோபத்தேர்த்த, அனைத்து தர்மங்களும் இது பெரியம் சொல்லப்பட்ட தர்மங்கள், இனிமேல் சொல்லப்பட போகிற தர்மங்கள். என்ன தர்மங்கள்? எம்பெருமானுடைய தர்மங்கள். அதாவது இவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா பிரகிருதி பரமானம் இவைகள்லாம் காரணமானதுன்னு சொல்லுவோம், அவைகள்லாம் காரணமானதுன்னாக்கா அதுல எத்தனையோ தோஷங்கள் இருக்கு சொல்லவும் போறோம்.
ஆனால் அதே தர்மங்கள் ஒரு பிரகிருதியிலேயோ அல்லது பரமானுரியோ பொருந்தாத தர்மங்கள்லாம் பரமாத்மாக்கிட்ட அனாயாசமா புரிஞ்சிடுறது. காரணம் ஞானமும் இருந்து சக்தியும் இருக்கு, எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஞானம் சக்தி குணம் பகவத் சத்தியத்துக்கு அர்த்தம் இல்லாத ஆறு குணங்கள் சொல்றார். ஞானம் பலம் வீரியம் ஐஸ்வர்யம் தேஜக சக்தி அப்படின்னு ஆறு குணங்கள் சொல்றார். அந்த ஆறு குணங்களும் இந்த பிரம்மாவுக்கு சேர்ந்திருக்கிறது, அதனால தான் பகவான் பேரு. அப்படி எல்லாம் விஷயம் ஈடுபாடு. அதனால இவைகள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால எம்பிரவான் எதையும் எப்படியும் பண்ண வண்ணவன். ஆனால் அவன் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சுபாவத்தை வச்சுட்டு போயிட்டான். இதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு தர்மம், இதுதான் ஒரு கிரமம். இந்த சுபாவத்தை அவன் கூட மாத்திரத்துக்கு வல்ல நல்லது. உனத்துக்கு ஒரு சுபாவம் சொல்லிட்டாக்கா அந்த சுபாவத்தை மீறி பெருமாள் கூட நடத்த மாட்டான், பெருமாள் கூட அதை மாற மாட்டான். என்ன, அவன் தர்ம சேர்த்து பார்த்தான். தர்ம சேர்த்து பார்த்ததுனால எம்பெருமான் வந்து எதையும் இது பண்ண மாட்டான். ஆகவே இந்த அஞ்சு சூத்திரங்கள் ந பிரயோஜனவத்துவா லோகவத்து வீராகிரியம் வைஷமியன சாபேக்ஷத்துவா சதாகிதி ந கர்மா விபாகாதே அனாதித்வா உபபத்தியதை புலப்பெருக்கே சர்வதர்மோக பத்தியிருக்கு. இப்படி ஐந்து சூத்திரங்களினால எந்திரமாவுக்கு பிரயோஜனம் இருக்கு, சுவார்த்த பிரயோஜனமும் இருக்கு, பரார்த்த பிரயோஜனமும் இருக்கு. இந்த ரெண்டு பிரயோஜனங்கள் இருக்கிறதுனால அவனையும் சிட்டி கத்தா, அவனையும் உபாதான காரணம், அவனையும் சககாரி காரணம், அவனாலேயே இந்த பிரபஞ்சமானது படைக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த அதிகரணத்தினால சொல்லி முடிச்சுட்டார். இப்ப இதுல ஒரு இந்த கடைசியும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது பரியந்தம் பத்து அதிகரணம் இருக்கு இல்லையா, பத்து அதிகரணத்தினுடைய சாரத்தை சமைக்கல, அதை ஒண்டி பேச்சுண்டாம். பத்து நிமிடம் முடிஞ்சிடும் வேண்டாம். என்ன முதல் அதிகரணம், என்ன ஸ்மிருதி அதிகரணம். அந்த ஸ்மிருதி அதிகரணத்துல என்ன சொல்லப்பட்டது, சாங்கிய ஸ்மிருதி இருக்கே அதுக்கு விரோதமா இருக்குது பிரம்ம காரணமாகும், அதனால பிரம்ம காரணமாகவும் தப்பு அப்படின்னு ஆக்ஷேபித்தான் சாங்கியர். அந்த பட்சமானது முதல் அதிகரணத்துல கண்டிக்கப்பட்டது. இரண்டாவது பட்ச அதிகரணம், இரண்டு கர்ப்பன் இருக்கானே பிரம்மா சதுர்முக பிரம்மா, அவனால பிரவர்த்திக்கப்பட்ட யோக சாஸ்திரம், அந்த யோக சாஸ்திரத்துக்கு விரோதம் இருக்கு அதனால வராது அப்படின்னு ஆக்ஷேபிச்சார். அத யோக பிரச்சதிகரணம் சத்தியத்திகரணத்துல சமாதானம் சொல்லிட்டார். மூணாவது காரிய விலக்ஷணத்வாதிகரணம், காரிய வைரோக்கியம். பரமாத்மாவோ சுத்தமா இருக்கான், ஆனால் பிரபஞ்சமோ அசுத்தம். பரமாத்மா சர்வஜ்ஞன், பிரபஞ்சமோ அஜ்ஞம். இப்படி எத்தனை வித்தியாசங்கள், சாலக்ஷண்யமே இல்லோகத்துல காரிய காரண பாவம்ன மண்ணும் திடமும் ஒரே ரூபமா இருக்கு, ஆனால் பரமாத்மாவும் பிரபஞ்சமும் ஒரே ரூபம் இல்லையே. ஆதரனால வைரூக்கியம் வைலட்சண்யம் இருக்கு விலக்ஷணம், அதனால காரிய வைரூக்கியதா. இந்த பாதத்துல காரிய வைரூக்கியம் உனக்கு தோஷம், அதனால பிரம்மம் காரணம் இல்லைன்னு கேள்வி கேட்டான், அதுவும் கிடையாது சமாதானம் தேச்சு விட்டுட்டேன். சாலக்ஷண்யம் இருக்கு, சூப்பம் பிரம்ம காரணம், சோழஜதிகம் பிரம்ம காரியம், அதனால சாலக்ஷண்யம் இருக்கே அப்படிங்கிறத அந்த மூணாவது அதிகரணத்துல சாய்ச்சேன். நாலாவது அதிகரணத்துல சிஷ்டா பரிகிரகாதிகரணம், அதுல பகத்த ஒரே அர்த்தத்தை உடையெல்லாம் பரவான காரணம், பௌத்தன் ஜெயினன் பாசுபதன் அம்மாரி வந்து நையாயகன் வைசேஷிகன் எல்லாரும் எல்லாருமே பரவான காரணமாக தோற்றிருக்கா. அந்த அத்தனை பேரும் ஒரே பரவான காரணமாக தோற்றிருக்கிறதுனால இது சம்வாத ஞானம், சம்வாத ஞானம் இருக்கிறதுனால அவன் சொல்றது தான் சரி, நான் அவ அத்தனை பேரும் சொல்றது தான் சரி. நீங்க பிரம்ம காரணமாக தனியா நீங்க புரிஞ்சோ அது கண்டிக்கப்படுறது அப்படின்னுட்டு நாலாவது அதிகரணத்துல கேள்வி கேட்டான். அந்த கேள்வியும் தவறு, அதெல்லாம் பரஸ்பர விருத்தமான தர்மங்கள்.
பேருக்கு பரவானுங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தரத்தான் நீங்க அத்தனை பேர் அடிச்சுக்கிறீங்களே, இப்படி அடிச்சுக்கிறதுனால அதுவே தவறு நீங்க சொல்றது, அதனால அது ஒரு தவறு அப்படின்னு கண்டனம் பண்ணார். அஞ்சாவது அதிகரணம் போக்தா பத்திரிகரணம், பெருமாளுக்கு இந்த பிரபஞ்சமே தேகம் சொல்லிட்டு அப்ப தேகத்துக்கு சுவாமியா இருக்கான் பரமாத்மா, அப்போ நாம கூட இந்த உடம்புக்கு நம்ம சுவாமியா இருக்கிறதுனால நாம இந்த உடம்புல வர்ற கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி பரமாத்மா கூட இந்த பிரபஞ்சத்துக்கு சுவாமியா இருக்கிறதுனால தேகம் தேகியா இருக்கான், அதனால இந்த தேகத்திலிருந்து வரக்கூடிய சுகதுக்கங்களை அவனை அனுபவிச்சாரணும் அப்படின்னு ஆட்சேபம் பண்ணோம். கிடையாது, அதுவும் நீங்க இல்லை, தேகபோகன்றது கிடையாது, தேகன்றது இது தேகம் இருக்கு போகம் கிடையாது. ஏன்னா இந்த தேகம்ன்றது எப்படிப்பட்ட தேகம், நியாமியம், இது சொல்றோம் பாருங்க நியாமியமா இருக்கு சேஷமா இருக்கு அந்த மாதிரி தாரியமா இருக்கு அவ்வளவுதான், திவ்யமங்கள விக்கிரகம் இல்லை. திவ்யமங்கள் இது வந்து திவ்யமங்கள விக்கிரகம்னு இச்சையினால வந்த அர்த்தம், இச்சையினால அவனே இச்சையினால வந்த இச்சையினால வருது, இச்சையினால வருது, இச்சையினால வருதுன்னு சொன்னதுனால அதாவது பரமாத்மனானு சொல்லிருப்பாங்க, அதனால அந்த கேள்வி கேட்டாங்க அது வராது. அதனால இது அஞ்சாவது அதிகாரம் மோக்ஷம் அதுல ஆக்ஷேபித்தான், அந்த ஆக்ஷேபமும் வராதுன்னு சொல்லிட்டோம். அதன் பிறகு ஆறாவது அதிகரணம் ஆரம்ப அதிகரணம், அதுல காரியம் வேற, லோகத்துல வந்து காரியமா இருக்கிறதுன்றது திடம், அதுக்கு உபாதானம் மிருத்தா இருக்கு, நிகழ்த்த காரணம்ன்றது குலாலம் குலாலம், ஆக இது வேற இது வேறு ஆகிறது, அதனால இந்த நிமித்த காரணம் வேற உபாதான காரணம் வேறன்னு சொன்னதுனால அவைகள் இங்கே ஒத்துக்க முடியாது அப்படின்னு வைசர்கள் கேட்க ஆரம்பித்தான், அதுவும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிட்டோம். பரமாத்மா அவை உபாதான காரணம், பரமாத்மா அவை நிமித்த காரணம் அவரை சொன்னோம். சரி அப்படியானாக்க இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான சாதாரண பிரம்மம், பிரம்மமே காரியம் ஆயிடுச்சு அத்வைத வித்யா, பிரம்மமே காரியம் ஆயிடுச்சு, அப்போ பிரம்மம் தனக்குத்தானே இந்த துக்கமயமான பிரபஞ்சத்தை திட்டிக்கிறதா அப்படின்னு கேள்வி இருந்துருமே அப்படின்னா இதர விவரேசாதிகளாம் தவறு, பரமாத்மா வேற ஜீவன் வேற, அங்க சரீராத்ம பாவத்தான் சொல்லியிருக்கோம், விசிஷ்ட விஷயம் இருக்கு, அதனால சரீரத்துல வர்ற தோஷங்கள்லாம் ஆத்மாவுக்கு வராது அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னோம். இது ஏழாவது அதிகாரம், எட்டாவது உபகரணமே இல்லையே, உபசம்ஹார தரிசனம் அதிகாரம், உபகரணமே இல்லையே, லோகத்துல உபகரணம் இருந்தா தானே காரியத்தை பண்ண முடியும், வெறும் கடத்தை வண்டி பண்ண வச்சுட்டு மண்ணை வச்சுட்டு கடத்தை பண்ண முடியுமா, அதுக்கு சக்கரம் வேணும், ஜலம் வேணும், கும்பம் வேணும், எத்தனை வேணும், இதைகள்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும், அதனால இந்த உபகரணங்கள்லாம் இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டோம். உண்டு, பரமாத்மாவே அவனுடைய சத்துவங்கள் சத்தம்லாம் இருக்கு, அந்த அவன் ஞானமே போதும், ஏன்னாக்க அதுக்கு உதாரணம் கூட காமிச்சார், தயிர் பால் தயிர், பால் தயிரா மாறுறது எப்படி, நம்ம ருச்சிக்கோசுரமோ சீக்கிரமா ஆகணுன்றதுக்கோசரமோ அமுது குத்துறோம், அப்படியே கூட மாறிடும், ஆனா என்ன ருச்சியா இருக்காது தயிர், நமக்கு நமக்கு நாக்கு நீள கொஞ்சம் எல்லாம் நல்லா சாப்பிடணும், அது தயிர் நல்லா ஆக்கணும், அதுக்கோசரம் பஷையான ருச்சின்னு சாய்க்கிறார், ருச்சிக்கோசரம் தான் நம்ம வந்து அமுது குத்துறோம் அப்படின்னுட்டு, அதனால அந்த அதிகரணத்துக்கு அப்படி சமாதானம் சொல்லிட்டோம். ஒன்பதாவது அதிகரணம் கிருஷ்ணப்பசக்தி அதிகரணம், பரமாத்மா பரமாத்மாவே இந்த பிரபஞ்சமா பரிமளிக்கிறதுன்னு சொல்லியோ, பரிமளிக்கிறது அதுவே பரிணமிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ முழுக்க முழுக்க அது பரிணமிச்சு துணிச்சு போங்கோ,
அப்ப அம்சமே மீறாதே, ஒரு வருஷத்திலேயே முடிஞ்சிருவேன், இன்னொரு வருஷத்துக்கு வரவே வராதே, ஒரு வருஷத்திலேயே முடிஞ்சு போயிடும் துரோக சமாப்தி, ஒரு வருஷத்திலேயே முடிஞ்சு போயிடும் துரோக சமாப்தி. அதனால அதுதான் பிரதானம். ஆக உங்க பட்சத்திர இருந்தோம் அல்லது அம்சத்தை எடுத்து பண்றது அப்படின்னு சொன்னாக்கா நிறவேமான பிரம்மத்துல இந்த அம்சாம்சி பாவமே வராது. அதனால உங்க பிரம்ம காரணமாக தவறு உபாதான காரணமாக ஆக மாட்டாது பிரம்மம் அப்படின்னு ஆட்சேபிக்கலாம். அதுக்கு பதில் சொன்ன அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்கா அதுதான் நிறைய பதில் சொன்னோம். வேதம் சொல்றதுல அப்படியே ஏற்றுக்கணும். உள்ள தினத்தில் எடுத்து வேதம் பிரம்மனை பிரம்மன் நிறவேவம் ஆனா பிரம்மன் தான் உபாதான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அது எப்படி சொல்றதோ அப்படி ஏற்றுக்கணும். அதுல மாத்தி சொல்லக்கூடாது. ஏன்னா பிரம்மத்துக்கிட்ட நிறைய சக்திகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் சக்திகள் இல்லை, நிறைய சக்திகள் இருக்கு. அந்த சக்திகள் எல்லாம் சென்று சர்வ உபயோகி தான் சூத்திரம் தான். அதனால அதை கொண்டு பார்க்கணும் அப்படின்னுட்டு அங்க சமாதானம் சாச்சு. கடைசி அதிகரணத்துல ஒரு காரியம் நடக்கா அதுக்கு பிரயோஜனத்துலாம் வேண்டாமா? இந்த பிரம்மமானது லோகத்தை சிருஷ்டிக்கிறதுன்னு சொன்னீங்கனாக்கா பிரயோஜனமே இல்லாம போயிடுது. அதனால அதுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுவீங்களோ அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு பிரயோஜனம் சுவார்த்த பிரயோஜனம் பராமரார்த்த பிரயோஜனம் இருக்கு. இது பத்தாவது அதிகரணம் பிரயோஜன சாதிகரணம். இந்த மாதிரி கேள்விகள் வந்தது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் இந்த இதை சொன்ன அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். இது ஒரு சுவாரஸ்யம். இதுல இது வந்து இரண்டாவது அத்தியாயம் முதல் பாகம். நம்ம பேர்ல இருக்கக்கூடிய அவனால தோஷங்கள்லாம் ஆரோபிக்கப்பட்டதோ இல்லையோ அந்த தோஷங்கள் எல்லாம் தூரீகரணம் பண்றோம், கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சுவாமி என்ன பண்ணாருக்க, என்ன என்ன தோஷங்களோ ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒரு தோஷங்களை சொல்லி கடைசியில அந்த தோஷங்கள்லாம் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு படிக்கிறார். இதுதான் அந்த அந்தந்த அந்தந்த அதிகரணத்துல என்ன என்ன ஆக்ஷேபிக்கப்பட்டதோ எது எது ஆக்ஷேபிக்கப்பட்டதோ அவைகள்லாம் அவைகள்லாம் போய் இது பண்ணிக்கிறார். அவைகளுக்கெல்லாம் சொல்லி அதை கண்டனம் பண்றன்னு முடிக்கிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சுவாரஸ்யம். அதாவது பொதுவா ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு கல்யாணம் குணம் சொல்லணும். அதை சொல்லாம இந்த இடத்துல ஒவ்வொரு அதிகாரத்திலையும் என்ன அவன் நம்ம பேர தோஷம் சொல்றான் அத எப்படி சமாதானம் சொல்றேன் அதுதான் இங்க சொல்ல பார்க்குது. இப்ப பாருங்க ஸ்லோகத்தை சாங்கியோதிமதே கார்யவைரோப்யதோஸ்மின் இதே கவிதாக்கிய சிம்மம் எப்படி வேணாலும் ஸ்லோகம் பண்றதுக்கு சமர்த்த சுவாமி. எப்படி வேணாலும் ஸ்லோகம் பண்ண முடியும் ஜெயினால அப்படிப்பட்ட மகாத்மா எஜ்ய மகாகவி. அதனால இந்த பாதத்தை எப்படி அர்த்தஞ்சலாமோ அதுக்கு அனுகுணமாக சாய்க்கிற இதுலயும் கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லணும் என்ன. அதாவது தோஷமற்றவன், யாராலையும் ஆட்சேபிக்கப்பட முடியாதவன், அதுதான் இந்த பாதத்தினுடைய அர்த்தமே. அது அதை இப்ப சொல்ற முதல் அதிகரணம் சாங்கிய ஸ்மிருத்தியா வினோதா ஸ்மிருத்தி சங்கீதேன் கேள்வி கேட்டு பதில் சொன்னார். சாங்கிய ஸ்மிருதி கபிலர் சொன்ன சாங்கிய ஸ்மிருதி அந்த ஸ்மிருதிக்கு விரோதமா இருக்கே அப்படின்னு ஆட்சேபம் வந்ததுன்னா அது அதுக்கு சமாதானம் தாச்சு. உன் ஸ்மிருதியை பார்த்தோம்னா பல ஸ்மிருதிகள் பெருமை மன்வாதி ஸ்மிருதிகள் தான் எல்லாம் ஒரே அர்த்தத்தை சொல்றது. அதனால அதை அப்படியே ஏற்றுக்கணும்.
அப்படின்னு ஆகவே அதுல அந்த இது ரெண்டாவது விதி மத்த விகத்து விதி அப்படின்னா சதுர்முக பிரம்மாவுக்கு பேரு. அதனால அந்த விதி சதுர்முகன் சதுர்முகனுடைய மதம் எது யோகசாஸ்திரம். அது ரெண்டாவது அதிகம் ஏதேனி யோக பிரத்யா யோக பிரத்யம் அந்த அந்த மதத்துக்கு விரோதமா இருக்கே அப்படின்னு ஆட்சேபித்தான். அத ரெண்டாவது அதிகரணத்துல அதுக்கு பதில் சொன்ன. மூணாவதுல விலட்சணத்துவ அதிகரணம், அதாவது காரிய வைரோக்கியம் தான். இந்த இது கபிலஸ்மதி அவா சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்கா பிரகிருதியும் பிரபஞ்சமும் தலட்சணமா ஒரே ரூபமா இருக்கு, சரூபமா இருக்கு, சாரூபியம் இருக்கு, காரிகாரண பாவம். அதே பிரம்ம காரணவாதம் சொன்னாக்கா பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஐரோக்கியம் தான் இருக்கு, சாரூக்கியம் இல்லை. அதனால அவா சொல்றது பிரம்ம காரணவாதம் வராதே அப்படின்னு ஆட்சேபிச்சா அதுக்கு சமாதானம் சொல்ற. அதுக்கு சமாதானம் மூணாவது அதிகாரத்தினால அதே மாதிரி அஸ்மின் காரண பிரம்ம அஸ்மின் இந்த காரணமான பிரம்மத்துல ஏகாத்த அநேக சந்த உதித வீசத்தையா ஏகார்த்தம். ஏகார்த்தம் என்ன? பரமாணு காரணவாதம். அந்த பரமாணு காரணவாதமான ஒரே அர்த்தம். அத அநேக தந்திரங்கள் யாராரு வைசேஷிகன் நையாயிக்கன் அப்புறம் வந்து பாசுபதன் பௌத்தன் ஜெயினன் இவ எல்லாரும் சொல்றா அந்த தந்திரங்கள் ஏகார்த்தம் ஒரே அர்த்தம் பரமாணு காரணவாதம். அந்த பரமாணு காரணவாதத்தை அநேக தந்திரங்கள்ல அநேக சாஸ்திரங்கள்ல நியாய சாஸ்திரம் வைசேரிக சாஸ்திரம் பௌத்த சாஸ்திரம் இப்படி அநேக மதங்கள்ல சொல்லப்பட்டது அதுக்கு விரோதமா இருக்குது. பரம காரணவாதம் பரம காரணவாதத்துக்கு விரோதமா இருக்கே அப்படின்னு ஆட்சேபம் வந்ததுன்னாக்கா அதுக்கு சமாதானம் அந்த நாலாவது அதிகரணத்துல சிஷ்டா பரிக்கிரக அதிகரணத்துல. அப்புறம் தேக போகா தீப்தியா தேகம் இருக்கு தேக போகம் இருக்கு மோக்ராபத்தி அதிகரணத்துல இருக்கு. அங்க என்ன எல்லாருக்கும் சரீரியா பரமாத்மா இருக்கான். அப்போ வந்து தேக போகம் அவிருப்தியா தேக போகம் அவினாபாவம் உடம்பு இருந்ததுன்னா போகத்தை அனுபவிச்சு ஆகணும். ஒருத்தர் உடம்பு கிடைக்கிறதுனாக்கா இந்த போகத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப சுகதுக்கம் அனுபவிச்சாகணுமே. சுகதுக்கம் இருந்ததுன்னாக்கா நமக்கு சுகமாயிடணும் பரமாத்மா அப்படின்னு அவருக்கு கேள்வி கேட்டா அந்த சமாதானம் அதுக்கு சமாதானம் அந்த அதிகரணத்துல இப்படி அஞ்சு அதிகரணம் ஆயிடுச்சு. ஆறாவது அதிகரணம் காரியோபாதான பேதா ஆரம்பிக்கணும் காரியம். அது என்ன காரியம் காரியமான காரியம் இருக்கே உபாதானம் இருக்கே ரெண்டுக்கும் பேதம் இருக்கு. மண் வேற கடம் வேற. மண்ணுக்கு மண்ணின் பேரு கடத்துக்கு கடன் பேரு. மண்ணு பல ஒரே ஒரு கடம் எத்தனை இருக்கிறது மாதிரி. அதனால ஒன்பதோ பத்தோ அங்க ஹேது போட்டான் வைசேஷிகன். அதனால காரிய காரிய உபாதான பேதம் இருக்கு. அதனால அந்த கேள்வியை கேட்டான் வைசேஷிகன் அதுக்கு சமாதானம் தரச்சு. அதன் பிறகு சுவகித விகதித்தக ஏழாவது அதிகாரம் இதர உபதேசாதிகள் சுவகித விகதி தனக்கு பெருமாள் என்னமன்றாருனாக்கா பெருமாளே பிரம்மன் சொல்றோம்னு போங்க. அப்போ அதுக்கே அகிதத்தை பண்ணிக்குமா ஒண்ணும் ஆனா துக்க சிருஷ்டி இருக்குதே. அதனால சுவஹித விகதி தனக்கு ஹிதம்ன்றது விகதம் விகதி போயிடுறது விரோதம் இருக்கு அதனாலது வராதுன்னுட்டு ஏழாவது அதிகாரம் அதுக்கு சமாதானம் சரிச்சு. பிரம்ம வேற பிரபஞ்சம் வேற அது மாதிரி காரக ஸ்தோமஹானி காரகம்னா என்ன உபகரணங்கள் உபகம் மாறுதல உபகரணமே இல்லையே அதனால எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு அதுக்கு பதில் என்ன சொன்னது தயிர் மாதிரி வந்து க்ஷீரம் க்ஷீரம் வந்து தயிரா மாறுறது அந்த மாதிரி அனாயாசமா பிரமாணம் மாறிடுவார் சங்கல்ப மாத்திரையான மாறிடுவார் அதனால தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லாச்சு. கடைசி அதி ஒன்பதாவது அதிகரணம் கிருஷ்ண அம்சாதி ஊகபாதா அந்த கிருஷ்ண பிரதத்த அதிகரணத்துல பூர்ணமாவே பிரம்ம வந்து பரிணமிக்கிறதா அல்லது அம்சமா
அப்படின்னா கேள்வி கேட்டுட்டு அதுக்கெல்லாம் பதில் சாதிச்சிருக்கேன். அதனால அந்த தோஷம், அதனால அது ஒரு தோஷம் இருக்கே, அது முதலாவது அதிகரணம். பத்தாவது அதிகரணம் கிருதி விபரத்தையா, கிருதி காரியம், என்ன காரியம், சிருஷ்டி. சிருஷ்டின்றது விபரமா போயிடுறது, பிரயோஜனமே இல்லாம போயிடுறது. ஏன்னா எந்த காரியமா இருந்தாலும் பிரயோஜனம் இருக்கணுமே, பரமாத்மாவுக்கு பிரயோஜனம் சுவார்த்தனம் இல்லை பரார்த்தனம் இல்லைன்னு ஆட்சேபிச்சான். அது ஆட்சேபிச்சானாக்க அதுக்கு இப்படி கிருதி விபரத்தையா, இப்படி பத்து ஹேத்துக்கள், பத்து ஆக்ஷேபங்கள், பத்து அதிகரணங்கள்ல சொல்லப்பட்ட முக்கியமான ஆக்ஷேபங்கள் என்ன, புறபுஷ்டி அது சாச்சுட்டார். இப்படி கதையப்படையாவே உத்திதம், என்னென்ன ஆக்ஷேபங்கள்லாம் வந்ததோ, விரோதம் வந்ததோ, நம்ம வேதாந்த சித்தாந்தத்துல என்னென்ன விரோதம் வந்ததோ அவைகள் அனைத்தையும் பிரதி அவித்யது, பிரதி அவித்யது நிராகரிச்சுட்டு இப்படிப்பட்ட புறபுஷ்டி உத்திதம் இந்த மாதிரி கிளம்பினானு இல்லையா அவன், இந்த மாதிரி பத்து விதமா ஆட்சேபத்திற்கும் கிளம்பினானோ ஒரு பட்சிகள், அவன் அத்தனை பேரையும் நிராகரித்து பிரத்யவித்தது நிராகரிச்சுட்ட கண்டனம் பண்ணிட்ட இந்த பாதத்துல. ஆக இந்த முதல் பாதமானது ஸ்மிருதி பாதம் பேரு, பத்து அதிகரணங்கள், பத்து அதிகரணங்கள்லயும் சொல்லப்பட்டது என்னது அப்படின்னாக்க நம்ம சித்தாந்தத்துக்கு என்ன என்ன விரோதங்கள்லாம் ஆட்சேபிக்க முடியுமோ, ஆரோபிக்க முடியுமோ, அது அத்தனையும் ஆட்சேபிச்சாவா, அது அத்தனையுமே செல்லவே செல்லாது அப்படின்னுட்டு கண்டனம் பண்ணிட்டு அதுதான் இந்த பாதத்துடைய சாரம். சோகம் பாருங்க, சாங்கஸ்மத்யா விரோதான் விதிமத விஷதே காயமைரோப்பியதோஸ்தின் ஏகார்த்தானேக தந்தோபித விஹகதயாம் தேக போகாவயுத்யாம் காயோபாதான பேதாம் சகித விகதிதா காரகஸ்தோமஹானே கிருஷ்ணாம் சூஹவாதாத் கவிதிபனதயாபி உத்திதம் பிரத்யவித்யத் கவிதார்க்கசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.